இப்போ நம்ம 11ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய இரண்டாவது உரைநடையில் இரண்டாவது தலைப்பு வந்து வீரசு. இந்த வீரசுவை எழுதியது நாமு வேங்கட சுவாமி நாடார். சுவை எனும் தமிழ் சொல்லும் ரசம் என்னும் வர சொல்லும் ஒரே பொருள் உடையனவை. நாவினால் நுகரப்படும் சுவை ஆறு வகைப்படும் என்பார். செவியால் நுகரப்படுவன குண அலங்காரங்களாகிய சொற்சுவைகளும் ஒன்பது வகையான பொருட்சுவைகளும் ஆகும். நாவற் சுவைத்து உண்டனவை அப்பொழுதே அற்றுவிடும். செவியர் சுவைத்து உண்டனவை உள்ளத்தை எப்பொழுதும் நிலை பெற்று இன்பம் பயக்கும். இன்பப்பொருளுக்கு சுவை ஒன்பதாகும். நகை, அவலம், இழிப்பு, வியப்பு, அச்சம், வீரம், வெகுளி, ஊவகை, சமநிலை என்பது ஒன்பது. இனிப்பு பொருட்சுவையில் வந்து ஒன்பது. இச்சுவை உணர்ந்து மேற்குறித்த செவிவாயால் அன்றி கண்வாயாலும் நிகழ நிற்கும். பித்தன் ஒருவன் உடல் முழுவதும் சாம்பல் பூசி கிழிந்த துணிகளையும் சுள்ளிகளையும் தொடுத்து இடையில் உடுத்தி அலறிப்பூவும் எருங்காம்பூவும் கோத்து மார்பில் அணிந்து அழுதலும் தொழுதலும் விழுதலும் எழுதலும் முதலியான செய்து வருதலை காணுமிடுத்தும் அவன் ஒன்றோடு ஒன்று இயாத சொற்களை பலவற்றை பேசுதலை கேட்குமிடத்தும் நகை நிகழ்கின்றது. நாடக வரங்கில் ஒருவன் பித்தனாக நடிக்குங்கால் அவனது சொற்கள் கேட்டலும் நகை என்னும் சுவை நிகழும். மற்றும் இவன் நிகழும் வந்துடுச்சு. அடுத்து மற்றும் அவன் இயல்புகளை அமைத்து நாலிசை புலவர் ஒருவர் பாடிய பாடலை கேட்டாலும் அச்சுவை நிகழும். ஏனைய சுவைகளிலுள் இவற்றையிலும் செவியினும் நுகரப்படுவனதாகும். இவ்விரு பொறிகளிலும் திட்பமும் உணரும் நுட்பறிவுடையவர்கள் அன்றி ஏனையவர்களுக்கு இச்சுவை உணர்வதற்கறியா என்று ஆசிரியர் தொல்காப்பியர் கூறியுள்ளார். இந்த தொல்காப்பியர் அது கூறியிருக்கார். மேல் குறித்த ஒன்பது சுவையுள்ள சமநிலையாவது சந்தம். அதாவது ஐம்பொறியும் அடக்கப்பெற்று பிறர் வையினும் வாழ்த்தினும் வாழப்பொழியினும் தாளில் வணங்கினும் மனந்திரியாது அவற்றை சமமாக கொண்டு நிற்கும் நிலைமை அது. உலகியன் நீங்கினார் பெற்றறியாக ஏனைய எட்டும் காப்பியருக்கு பயின்று வருவன. சுவை என்பது மெய்ப்பாடு என்றும் கூறப்படுகிறது. மெய்ப்பாடாவது உலகத்தார் உள்ள நிகழ்ச்சி ஆண்டு நிகழ்வற்ற புறத்திற்காகவே புலப்படுவதற்றோல் வெளிப்படுதல் என்பதார் பேராசிரியர். புறத்தே வெளிப்படுவது அகத்துணரே அகன் சுவைக்கு மெய்ப்பாடு என்னும் பெயர் பெற்று பொருந்தியதே. ஏறக்குறைய 4000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தொல்காப்பியத்திலே மெய்ப்பாடு செயல்களுள் ஒன்றாக குறிப்பிடுவதே. அடுத்தது தனியாக ஓர் இயல் விரித்துரைத்து பெற்றும் உள்ளது. வடமொழிவானவர் பிற்காலத்தில் இதனை பின்னும் விரித்து உரைகிறார்கள். தொல்காப்பியர் ஒருவர் ஒவ்வொரு சுவையும் தோன்றுவதற்கு மூலப்பொருள்கள் நான்கு கூறுகின்றார். அவர் வீரம் என்பதை பெருமிதம் என்னும் சொல்லில் குறிக்கின்றார். யாராவது ஒப்பு நில்லாது மேம்பட்டு நின்றான் பெருமிதன் என்னும் சொல்லல் வீரம் குறிப்பிடுது. கல்வி, தருக்கன், இசை, கொடை என்று நான்கும் பற்றி பெருமிதம் பிறக்கும் என அவர் கூறியுள்ளார். எனவே போர் செய்யற்காட்டிலும் ஆண்மை மட்டுமே அவர் வீரம் என கொண்டிலார் என்பது பெறப்படுகிறது. இந்த நான்கினிலுள் படை வீரமும் கொடை வீரமும் பழைய இலக்கணங்களில் பலவிடத்து ஒருங்கு கோரப்பட்டுள்ளன. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லங்கிளி என்ற சோழ மன்னன் பகைவருடன் போர் தொடங்கவும் கூறுகின்ற வஞ்சினத்தில் என்ன கூறியிருக்காருன்னா, நல்லங்கிளி என்ன சொல்லுங்கள், மெல்ல வந்தன நாளடி பொருந்தி இயங்கன இறங்குவாராயின் சீருடை முரச கெழுத்தாயத்து அரசர் தஞ்சம் ஈனூரையாயினும் கொடுக்கவேன். இந்நிலத்தில் ஆற்றலுடையோர் ஆற்றல் போற்றாதது ஏன்? உள்ளம் எளிய மடவேன் தெளித்தின் துஞ்சுபூ இடறி சிதடம் போல் உயர்ந்தவன் போர்த்தொலே அரிதே என்று இயம்புகிறார். சில நலங்களில் இது முக்கியமாக பார்த்தோம்னா, இதில் பகவராயினும் என்ற அடியின் கீழ் ஒதுங்கி நின்று ஈ என்ற இறைப்பாவரின் அந்த அரசாட்சியை கொடுப்பது பெரிதன்று. அது என் உயிரே வேண்டினும் கொடுப்பேன் என்பது அவனது கொடை வீரத்தையும்
என் ஆற்றலையும் துணிவையும் மதியாது இகழ்ந்த அறிவினையாய் தூக்கும் புடையை இடறிய குருடன் போல் பிழைத்து மீளுதல் அரிது என்பது அவனது படை வீரத்தின் நன்கு புலப்படுத்துதல் காண்கிறது. ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் மூவேந்தரும் பாரி என்னும் வள்ளலும் பரம்பு அரணை முற்றுகையிடத் தொடங்கினர். அப்பொழுது பாரின் ஆறுவில் நண்பராகிய கபிலர் என்னும் புலவர் பெருமான் அங்கே போந்து அவ்வரசர்களை நோக்கி பின்வருமாறு கூறினார். வேந்தர்களே, நீவீர் மூவரும் தும் சேனையுடன் ஒருங்கு திரண்டு போர் செய்தாராயினும் பரம்பு நுமரது பற்றுதற்குரியது. பரம்பு நாடு 300 ஊர்களே உடையது. 300 ஊரின் பரிசிலர் பெற்றுவிட்டனர். நீவீர் கூத்தரும் பானூரமாகிய ஆழிப்பாடியவரின் எஞ்சியுள்ள பரம்பு மலையை நமக்கு பரிசிலாக வேண்டினும் மறவாது வழங்குவான் அவ்வள்ளல் என்றார். இதன் கண் பாரியின் படை வீரமும் கொடை வீரமும் ஒன்று சிறந்த விளங்குதல் அறியாபற்று அப்படின்னு. அடுத்தது, இனி கொடையேயன்றி இதனை கொள்கவென்று ஒருவன் வாதிட கொடுக்கவும் அதை கொள்வோன் என்று மறுப்பின் அது வீரத்தின் பார்ப்படுவதே. பழைய சங்ககால புலவர்களின் பால் இத்தகைய பெருமித உணர்ச்சி தத்து இருப்பதே அன்னோர் பாடல்களை அறிய கிடைக்கின்றனர். ஓகே, கண்டினியூ. இனி படை வீரமாகிய தாருங்கண்ணு மட்டுமே தனித்து நோக்குவோமே. உலகத்து வேறு எம்மொழியிலும் காணப்படாத பொருள் இலக்கணம் என்பதொரு தமிழில் இருதலை கற்றோர் அறிவார். அவ்விலக்கணம் அகப்பொருள் புறப்பொருள் எனும் இரு பிரிவுடையது. பழைய தமிழ் செயல்களில் அவற்றிற்கு இலக்கியமாகும். அவ்விரு வகை இலக்கிய இலக்கணங்களுடன் உணர்த்தப்படுவது அறம் பொருள் இன்பம் வீடு என்னும் உறுதிப்பொருள்களுக்கு ஏதுவாகிய காதலொழுக்கம் வீரொழுக்கம் ஆகும். எனவே பெரும்பான்மை பற்றி காதலும் வீரமும் தமிழின் தலை சிறந்த பண்பு என முடிவு காட்டுதல் பொருந்தும். தமிழரிடையே படைமச்சியை கூற வந்த திருவள்ளர் படைமச்சியை பற்றி கூறாங்க. கூற்றடொன்று மேல்வரினும் கூடியதிர் நிற்கும் ஆற்றலுடையவே படை என்கிறார். பகைவரை வெகுண்டு நோக்கிய கண் அவர் வேல் கொண்டு எரியுமிடத்து இமைவிடுமாயின் வீரருக்கு அதுவே தோல்வியாகுமாம். தன்னை தாக்க வருகின்றவர்கள் மீது தன் கை வேல் எறிந்து அதன் உயிரை போக்கி மேலும் தன் மீது வருகின்ற களிற்றினை ஏறியதற்கு வேல் நாடி திரியும் வீரனொருவனுக்கு தன் மார்பிலே தேய்த்து கிடந்த வேலனே கண்டு அதனை புறத்தே பறித்து கொண்டு மகிழ்வான் என்னவே தமிழருடைய ஆண்மை. அடுத்தது, தமிழர் மறவர் போரில் புறங்காட்டுவது என்பது எக்காலத்திலும் இல்லை. வெண்ணி பரந்தளஞ்சன் என்னும் போர்க்களத்தில் சோழன் கரிகாலனோடு போர் புரிந்த பெருஞ்சேரலதன் என்னும் சேர மன்னன் தன் மார்பில் தைத்த உருவின் புண்ணும் புறப்புண்ணும் புறப்புண்ணாகும் என நனி வாளோடு வடக்கிருந்து உயிர் நீத்தான் என்றால் அவனுடைய வீரத்தையும் மானத்தையும் எவ்வாறு அளவிடலாம்? அடுத்தது, மூத்த கூடி பிறந்த மகளிர் நிகரற்ற வீர வாழ்க்கையானவர். நரம்புகள் மேலெழுந்து தோல் திரைந்த முதியால் ஒருத்தி தன் மகன் போரில் புறங்கொடுத்தான் என்று சிலர் கூற கேட்டு அவளுக்குள் உண்டாகிய சினத்திற்கு அளவு இல்லை. என் மகன் போரில் புறங்காட்டியது உண்மையென்றால் அவன் பாலுண்ட என் அங்கத்தை சிதைத்திடுவேன் என்று போர்க்களம் அடைந்தாள். தன் கையை கொண்டு வாளினை அக்களத்திலே கிடந்த பிணங்களை புரட்டி பார்த்து வந்தாள். தன் மகன் பையன் வேளால் இருக்கூறாக சிதைந்து கிடந்ததை கண்டால் அவனை பெற்ற நான் பேறு வகை கொண்டாள். மற்றொரு வீரமகள் முதலெடுத்த போரில்
அதற்கு முன்னேற்ற போரிலும் தன் கணவனையும் தாயின் மாயரும் இழந்தாள். அன்று போரில் முரசில் முழங்க கேட்ட தன் குடி ஒருவன் போர் செய்ய வேண்டுமென விரும்பி தன் ஒரே மகனை அழைத்து குடுமியில் எண்ணெயில் நீவி வெள்ளையடி உணர்த்து வேலையை கையில் கொடுத்து செருமுகம் நோக்கி செல்கென விடுத்தாள். அடுத்தது புறநானூற்றில் இரண்டு செயல்கள் இங்கனம் கூற நின்றன. தமிழ் மக்களின் இணையற்ற வீர உணர்ச்சிகளுக்கு இதனினும் வேறென்று சான்று வேண்டுமோ? இதெல்லாம் வந்து புறநானூற்றில் நடந்தது. சரி, தமிழன் இத்தகைய மரத்திறன் உடையவராயினும் அறத்துறை விழுவீர் போர் செய்பவர்களானும் இரு பெருவேந்தர் போர் செய்வது கருதினால் ஒருவர் நாட்டு வாழும் குருக்கன்மாராகிய அந்தனரும் பெண்டினரும் பிணி இழந்தோரும் மனம் புரிந்து மகா பெறுவதே என்னும் இவர்காகும். ஆணைக்கிணக்கம் ஏதமுண்டகருவாறு யாம் போர் தொடங்குவதும் ஆக நீவிர் தமக்கு பாதுகாவலாகிய இடத்தை அடைவீராக என்று தெரிவிக்கும் இயல்பெறினது. மற்றும் பொருள்களத்தில் முதற்கண் அடிப்பிறருக்கிட்டவருக்கும் பிழையை இழைத்தவருக்கும் முதலையானவரையும் அவர் பெரிதும் கொள்வாரார். எனவே மானுவரை காக்கும் அன்புடைய வேந்தர்க்கு மரத்துறையினும் அறமே நிகழும் என்க. அடுத்தது பகைமேர் செய்யும் வன்கண்மை பேரண்மை என்று சொல்வீர். அவர்களுக்கு ஒரு தாழ்வு வந்தாயினும் அது தீது கொள்ளா பொருட்டே கண்ணோட்டமுடையன் உதவி செய்தலை அவ்வன்மைக்கும் கூர்மை என்று சொல்வார் என்னும் பொருளமைந்து வள்ளுவர் கூறினார். பேராண்மை என்பதற்கு கண் ஒற்றங்கால் ஊராண்மை மாற்றான் எஃகு என்னும் செயல் ஈண்டு அறிவிலாயிற்று. சென்ற போர்தோறும் ஒன்றியோர் புனைந்து அரக்க கோமாய ராமனுடன் புரிந்த முதற் போரிலே படைகள் யாவும் பாடொழிந்து குடையும் கொடியும் குற்றொழிய தேர் அழிந்து முடியழிந்து வில் அம்புயின்றி வெறும் கையால் நாணத்தால் முகம் கவிழ்ந்து காலால் நிலத்தினை கீறி நின்றானாக. அப்பொழுது அவனது நிலையை கண்டீராங்க பெருந்தகையான ராமன் அவனை நோக்கி அறத்தினால் அன்றி அதற்கு மாறாக மாறத்தினால் அமர்வெல்லுதல் அமரருக்கு அரிது என்பதை மனதில் உறுதியாக கொள்வாய். உன் ஊரில் உள்ள கிளையினோடு சேருமாறு பறந்து செல்வாய். பாவி, இப்பொழுது என் கையில் இருந்திருப்பாய். நீ தனிமையை கண்டு இறங்கியான் அச்செயல நினைத்திலே உனக்கு துணையாக அமைந்த சேனர்களும் பெறவும் பெருங்காற்றினும் மோதுண்ட புனைமேல் ஆயினை கண்டறிய இன்று போர் செய்வதற்கு நாளை வருவாய் என்று அருள் புரிந்து என்னும் செய்தி கம்பர் நாடகம் தெரிவிக்கிறது. ஓகேவா? இப்போ இங்கே அந்த பாடல் கொடுத்துருக்கேன். அறத்தினாலன்றி அமரருக்கு அரும்பகை கடத்தல் மரத்தினாலறி இந்தொன்பது மனைத்தடைவத்தி பரத்தின்னடுத்து பதிப்புகக்கிளையோடு பாவி இறந்தையானது நீங்களை என்றெல்லாம் கண்டிருங்க. அழையா உன்கமைந்து மாருதம் அறைந்த புனையாயின் கண்டனை இறந்து போய் போர்க்கு நாளை வாவென நல்கினும் நாகில் காமுகின் வாழைத்தவறு கோசல நாடுடை வள்ளல். இது வந்து கம்பர் எழுதிய பாடல். இது ரொம்ப முக்கியமான பாடல். இது கேட்கறதுக்கு வாய்ப்பு. என்னும் செயல்கள் அறிந்து இன்புறலாம். இனி வீரசுவை ததும்பின் சில செயல்களையும் தொடர்களையும் கூறி இவரை முடிப்போம். சேரன் செங்குட்டுவன் கண்ணகிக்கு சிலையை கொணர்ந்து வஞ்சி குடி வடதிசைக்கு புறப்பட்டு துணிந்த பொழுது அவன் அமைச்சராகிய வில்லவன், அதாவது சேரன் செங்குட்டவனுடைய அமைச்சர் வந்து வில்லவன் கோதை கூறுவது என்னன்னா, நல்லா பாருங்கள், அதை அப்படியே தான் அதை கொடுத்து தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கங்கை போர்
கங்கை பேர் யாற்று கடும்புணல் நீத்தம் எங்கே மகளை ஆட்டிய அன்னால் ஆரிய மன்னர் ஈருடைய நெஞ்சும் ஒரு நீயாகி செருவெல்கோல் கண் விழித்து கண்டது கடுங்கட்கூற்றம் இலிகடல் வேள்வியை தமிழ்நாடாக்கிய இது நீ கருதினியாயின் யார்பார் முதுநீர் உலகின் முழுவதுமில்லை. இது வந்து சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடியது தான். இதை வந்து யார் சொன்னதுன்னா சேரன் செங்கோட்டோனின் அமைச்சர்னா வில்வன் சொல்லியிருக்காரு. வில்வன் கோதை அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. பாருங்க மாதிரி கங்கை பேர் யாற்று கடும்புணல் நீத்தம் எங்கே மகளை ஆட்டிய அன்னால் ஆரிய மன்னர் ஈரோரை ஆற்றுவதற்கு ஒருணியாகி செருவெங்கோளம் கண் விழித்தது கண்டது கடுங்கூற்றம் இலிகடல் வேலியை தமிழ்நாடாக்கிய இது நீ கருதினே யாயின் யார்பார் முதுநீர் உலகின் முழுவதும் இல்லை என்பது. அடுத்தது தூணின்று வெளிப்பட்ட நரசிங்க பெருமான் அவுணர் கூட்டத்தை எல்லாம் இமைப்பாளர்களுக்கு குன்று குவித்து நின்று ஆர்த்த நிலை கண்ட பிறகு அதன் இன்னும் உன் உள்ளத்தில் ஒன்றும் உணர்ந்த நிலை போலும் அழிவந்தை வணங்குவதாயின் உன் புன்றோழியால் பொற்றப்பான் என்று கூறி நிரவுக. இறைஞன் அவனை நோக்கி அப்படின்னா கேளிது நீயுங்கண் கிளைத்ததற்கோல் கோளிரி கேளிரி கோலில் அப்படிங்கிறதும் கேளில் அப்படிங்கிறதும் தேனொருள் தாளும் நீக்கி நின்னையும் துணித்து பின்னனன் வாளினை தொழுவதல்லால் வணங்குதல் மகளிர் ஊடல் நாளினும் உள்ளதே என்ன அண்டங்கள் நடுங்கங்கான் அப்படின்னு கம்பர் வயல் வெளிப்பட்ட இவ்வேறு மொழிகள் தமிழருடைய ஆண்மை விளைவை என்பதில் ஐயமில்லை. இது கம்பர் சொல்லியது பாருங்கள். இத்தகைய செயல்கள் பயிற்று வீரசுவையை நுகர்ந்து பெருமிதம் மேதல் இப்போ கம்பர் சொன்னது பாருங்கள். கேளுதி நீயுங்கண் கிளைத்ததற்கு கோழியாரின் கேளில் தேலோடு தாளும் நீக்கி நின்னையும் துணித்து பின்னோடு வாளினை தொழுவதால் வணங்குதல் மகளிர் ஊடல் நாளினும் உள்ளதே என்ன அண்டங்கள் நடுங்க நாங்கான் அப்படின்னு சொன்னது வந்து கம்பர்.